வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்லேருந்து பிரிக்கிற குட்டிகள் வந்து வளர்ப்புக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுபோக அந்த குட்டிகள் வந்து உயிர் எடை எவ்வளோ இருக்குது, அந்த குட்டிகளை உரிச்சு வெட்டுனா என்ன எடை வருது, அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த குட்டியோட லைவ் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 12800 இருக்குது. உயிரோட எடை 12800 இருக்குது. இந்த குட்டி நம்ம வளர்ப்புக்காண்டி வாங்கின குட்டி தான். இது காலில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் இது வந்து இருக்க குட்டி வத்தும். அதுமாதிரி நம்ம வளர்ப்பு கொடுக்குறவங்களுக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. இந்த குட்டியை வந்து கழிச்சிட்டோம், அப்போ அந்த குட்டியை வந்து கடைக்கு நம்ம மறுத்துட்டோம். இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி சந்தையிலையும் சரி ஆட்டுக்காரங்களும் சரி குட்டிகளை எப்படி விற்பனை பண்ணுறாங்கன்னா, அந்த குட்டி என்ன எடை வரும் ஆவரேஜ், இப்போ 30 குட்டி பிடிக்கனா அதில் ஆவரேஜ் கிடாயை மட்டும் பிடிச்சா ஒரு ரேட் சொல்லுவாங்க. புருவையும் புருவையும் கிடாயும் சேர்ந்து பிடிச்சா ஒரு ரேட் சொல்லுவாங்க. புருவை அதிகமாக இருக்குது, கிடா கம்மியாக ஒரு விலை சொல்லுவாங்க. கிடா மட்டும் இருக்குன்னா அதுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் ஆட்டுக்காரங்களும் சரி வியாபாரிகளும் சரி விற்பனை பண்ணுறது. இன்றைக்கி வந்து இந்த குட்டியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உயிரடைக்கு 12 கிலோ இருக்குது. இப்போ வளர்ப்பு நம்ம கொடுக்கும்போது லைவ் வீட்டுக்கு முன்னாடி கொடுத்தோம். முன்னாடி கொடுத்தோன்னா அது இந்த ஏப்ரல் மே அப்போ வந்து குட்டிகள் டிமாண்ட் இருக்காது. அப்போ நம்ம ஓரளவு குட்டிகளை வாங்கி எடைக்கு விற்பனை பண்ணலாம். இவங்க கேட்குற மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டுக்கு எடைக்கு விற்பனை பண்ண முடியாது. ஏன்னா குட்டி வந்து உயிரோடு எவ்வளோ எடை இருக்கோ அதில் 60% கறி கிடச்சிரும். ஏன்னா ஆடு வந்து நல்லா இந்த இந்த டைமிங் மழை விழுந்து நல்லா மேய்ச்சல் ஆட்டில் பால் குடிச்சிருக்கிறதுனால குட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் இப்போ குட்டிகள் விற்பனை பண்ணுறாங்க. இப்போ இந்த எதுக்குன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, குட்டி ரொம்ப சிறுசாக இருக்குது, இது இந்த விலை வந்துடுதா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த இப்போ இந்த சைஸில் தான் குட்டிகள் ஃபுல்லாமே வருது. இதுக்கு முன்னாடி லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 11 கிலோ 12 கிலோ கொடுத்தோம். இப்போ ஓரளவு 13 கிலோ 14 கிலோ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓரளவு நம்ம ஜனவரி 10 கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 16 கிலோ அந்த தரத்தில் வந்துடும். ஆனால் அந்த டயத்தில் வந்து வளர்ப்புக்கு எல்லாருமே குட்டிகள் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க, அதனால் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். அதனால் வளர்ப்புக்கு வாங்குறவங்க அந்த டிசம்பர் கடைசி ஜனவரி குயிக்குள்ளே வாங்கிடுங்க. ஜனவரி ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே அந்த பொங்கல் கழித்து எல்லாருமே வளர்ப்புக்கு வாங்கக்கூடிய டைம். என்னென்னா பொங்கல் கழித்து உங்களுக்கு வந்து அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கள் கொஞ்சம் பனி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வளர்ப்பு குட்டிகள் அப்போ அந்த பக்ரீத்தை கணக்கு பண்ணியோ கறிக்கு கணக்கு பண்ணியோ வளர்க்குறவங்க அதிகமான ஒரு சந்தைக்கு வந்து குட்டிகள் வாங்குவாங்க. அதனால் வளர்ப்பு குட்டியை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இல்லாத டயத்தில் குட்டிகள் நல்ல குட்டிகளாக பார்த்து சேர்த்துங்கிடுங்க. குட்டி பொடி குட்டி தான், உரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் குட்டி எவ்வளோ நீளவளமாக நல்ல இதாக இருக்குதுன்னு தெரியும். எல்லாமே நல்ல நம்ம வாங்குறது குடிக்கிறது வாங்கி கொடுக்குறது எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு மட்டும் தான் வாங்கி கொடுப்போம். சுமாரான ப்ரீடு நம்ம கடைக்கு வாங்கவே மாட்டோம். வளர்ப்புக்கு இப்படி முழுகடை போட்டோம் ஃபஸ்ட்டு, அதில் வந்து 12800 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 7800 இருக்குது. இது உங்களுக்கு 60% கறி உறுதியாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன குட்டி ஒன்று மயிலம்பாடியில் ஒரு குட்டி அறுத்தோம், அதுவும் பொடி குட்டி தான். லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு 4 கிலோ கறி உழுத மாதிரி இருக்கும். இதை அறுத்து உரிச்சிங்கன்னா நல்ல எடை இருக்கும். இது ஆட்டில் வாங்குறதுல இதான் நல்ல தெளிவான கடாய்களாக இருக்கும். 10 கிலோ இருந்துச்சு உயிரடை, இப்போ இந்த குட்டி வந்து எடை போடும்போது 6 கிலோ இருக்குது. அப்போ 60% கறி இளங்குட்டி, நல்ல ஆட்டில் பிரிக்காத குட்டி, மேய்ச்சல் போகாமல் ஆட்டில் இருக்கிற குட்டி, 60% கறிங்கிறது உறுதி, சரிங்களா? இதை கணக்கு பண்ணி தான் சந்தைகளை வந்து குட்டி விற்பனை பண்ணுவாங்க. குட்டி உயிரடை கணக்கு பண்ணால் அது எங்கேயோ பெரும் ரேட்டு. உயிரடைகள் அந்த குட்டிகள் கொடுத்தா யாருக்குமே கட்டாது. கறியை கணக்கு பண்ணி தான் சந்தையில் குட்டிகள் விற்பனை பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு 700 to 750 வரைக்கும் கறி விற்பனை ஆகிட்டு இருக்கு சந்தையில். கொஞ்சம் குட்டிகள் டிமாண்ட் இருக்குது, ஆந்திரா கர்நாடகெலாம் கொஞ்சம் குட்டி தட்டுப்பாடாக இருக்கிறதுனால இங்கே உள்ள சந்தைகள்லாம் 700 to 750 மதிப்பு குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த குட்டிகளை வாங்கி தான் நம்ம வந்து வளர்ப்புக்கு நல்ல குட்டிகளாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம மொத்தம் வாங்கும்போது அதில் புருவம் இருக்கும், அதில் பொடி குட்டிகள் இருக்கும், அதெல்லாம் கழித்து கிழித்து ஓரளவு தரவாக தான் குட்டிகள் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கடை வந்து கொஞ்சம் அவுட்டில் இருந்துச்சு, இப்போ நம்ம கடையை வந்து மெயினில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வெளியே பர்ச்சேசிங்கில் அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கனால அங்கே உள்ள ஸ்டைல்லையே பார்த்து சென்னை ஸ்டைலில் அப்படி ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாழ் இப்படி கடை வச்சுருந்தாங்க, அதை பார்த்து அதேமாதிரி நம்மளும் நம்ம திருநெல்வேலியில் பேட்டைங்கிற பகுதியில் இப்படி கடை வந்து அமைச்சிருக்கோம். கறிகள் வந்து உள்ளே வந்து வாங்குற மாதிரி, எங்கள் ஊர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா வெளியேருந்து கறி வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கஸ்டமர்லாம் உள்ளே வந்து கறி வாங்குற மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஃபஸ்ட்டு கடைக்கு வந்தோம்னா ஹோட்டல்ஸ்லாம் கடையெல்லாம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வியாபாரம் பார்க்குறதுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இது வந்து கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க, எங்கூர் சைடில் வந்து கைமான்னு சொல்லுவாங்க. இது கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அந்த கொத்துக்கறியை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து அப்போ அந்த ஏப்ரல் மேல வந்து ஆட்டு, அதுவும் ஆட்டிலேருந்து பிரிக்கிற குட்டி தானே, அது ஏன் வந்து எடை கொடுத்தா கட்டுது, இந்த குட்டிகளையும் எடை கொடுத்தா கட்ட மாட்டேங்குது அப்படி மாதிரி கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து நல்ல புல்லு விழுந்துருச்சு, ஆட்டுக்கு மேய்ச்சலுக்கு நல்ல தீவனம் கிடச்சிருச்சு, அதனால் ஆடுகள் ஃபுல்லாக நல்லா மேய்ஞ்சி அதுக்கு பால்கள் கொடுக்கும்போது குட்டி நல்ல சத்தாக வரும். அந்த டைத்தில் அந்த ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேய்ச்சலே இருக்காது, ஃபுல்லாமே மேய்ச்சல் இல்லாமல் ஆட்டுக்கு தீவனம் இல்லாமல் வரத குட்டிகளும் அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற வெயிட் வராது, 60% கறி அந்தளவுக்கு வராது. அதுக்கப்புறம் அப்போ வந்து குட்டிகள் ஏப்ரல் மேலே வந்து அதிகமான குட்டிகள் சப்ளை ஆகும் கறிக்கெலாம், குட்டி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறனால கொஞ்சம் ரேட்டும் குறைச்சி வாங்கலாம். இப்போ வந்து குட்டி ரொம்ப டிமாண்டு பற்றாக்குறை, அதனால் இந்த 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 டைமிங்கில் வளர்ப்பு ஊட்டி இந்த ரேட்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைகளுக்கு வந்து பொடி குட்டிகளை அந்தளவுக்கு அறுக்க மாட்டோம், நம்ம அறுக்கிற சைஸ் எல்லாமே 15 கிலோ குறையாமல் இருப்போம், 12 கிலோவிலேருந்து 15 கிலோ வரைக்கும் அறுப்போம். ஃபங்க்ஷன் டைத்தில் 15 to 16, 17 இந்த தர இந்த தரத்தில் அறுப்போம், எதுவுமே பல் போடாத குட்டிகளாக தான் அறுப்போம். ஏதாவது முடியாத பட்சத்து குட்டிக்கு டேமேஜ் வேறு ஏதாவது பிரச்சனை மட்டும் தான் பொடி குட்டிகளை நம்ம வாங்கி அறுப்போம். பெரும்பாலும் பொடி குட்டிலேயே நம்ம கடைக்கு அறுக்கவே மாட்டோம், நான் அந்த சிறிய குட்டியில் அறுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோ கறி கொடுத்தோம் சண்டே, அந்த கறியை தான் இப்போ அந்த வீடியோவாக காட்டுறேன். 2 கஸ்டமர் கொடுத்தோம், ஒரு 600 கிலோ ஒரு 400 கிலோ, மொத்தம் 1000 கிலோ கறி கொடுத்தோம்.